ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சன் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து விளாக் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அப்போ தான் சன் வந்து வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு டேல வந்து நடந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபுல் டே விலாக் மாதிரி தான் இன்றைக்கி போகுங்க இந்த பூ எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து நிறைய இருக்குது அது வந்து நல்லா பஞ்ச் பஞ்சா பூத்து வந்து அப்படி பூத்து பூத்துக்குளுங்குற மாதிரி அவ்வளோ பூ பூத்துருக்கும் இந்த பூ வந்து இப்போ செகண்ட் செட் பூ வந்து பூத்துருக்குங்க இப்போ வந்து ஒயிட்டும் க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது ஆனால் போன செட்டில் வந்து ஃபுல்லாக பிங்காக இருந்துச்சு பார்க்கலாம் இது வந்து கலர் வந்து பொறுமையாக சேஞ்ச் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல இனிமேல் தான் வந்து பார்க்கணுங்க புதினா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால மதியானத்துக்கு வந்து புதினா ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஸ்டெம் வந்து ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நட்டு வச்சிருந்தேன் அது வந்து அழகாக வந்து வந்திருக்கு அதனால் இதுவும் அதே மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் புதினா ரைஸ்க்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா ஒரு சின்ன பீஸ் இஞ்சிங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீட்ட வாக்கில் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க புதினா ரைஸ்க்கு வந்து கட் பண்ணி போடுறத விட நீட்டை வாக்கில் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி எக்கு வந்து வச்சு ஒரு பொடி மாசு அந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து எதாவது ட்ரை பண்ணலாம் இருக்கேன் அதுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஆனியன் ஒரு சைடில் வந்து சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு கடாயில ஆயில் சேர்த்துட்டுங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு சீரகம் போட்டுட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு க நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா ஆனியன் அதை உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமா சால்ட்டு அது கூட இது வந்து ரோஸ்ட் பண்ணி வச்ச நெடுக்கடல தான் இந்த நெடுக்கடல சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் லைட்டா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் புதினா பேஸ்ட் அது உள்ள சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வந்து வதக்கி அது ஒரு இன்னொரு இன்னொரு சேர்த்துட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு ஒரு அப்புறம் நம்ம கட் பண்ணி சேர்த்து இருக்கு வந்து வதக்கிக்கலாங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதை பேஸ்ட் வந்து உள்ள சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இது கட் பண்ணி போடுறதை விட அரைச்சு வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் அது வந்து மூடி போட்டு குக் பண்ணி இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து வந்து கரம் மசாலா மட்டும் சேர்த்து காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அது கூட நான் நாலு எக்கு வந்து சேர்த்து இந்த மாதிரி உள்ளே உடச்சி ஊற்றிங்க இது நாட்டுக்கோழி முட்டை அப்படிங்கிறனால தனித்தனியாக டம்ளரில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துறது வந்து எப்போவுமே நல்லது ஏன்னா உள்ளே வந்து நிறைய முட்டை வந்து உள்ளே கெட்டு போன மாதிரி இருக்கும் அதை பார்த்து வந்து தனித்தனியாக ஒரு ஒரு முட்டையாக டம்ளரில் உடச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா எக் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா ஒரு சைடில் சாதமும் வந்து நல்லா விசிலெல்லாம் சுட சுட எடுத்தே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து சுட சுட எடுத்து போட்டு சேர்த்தா கொலன்னு ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக பிளேட்டில் ஆற வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பேலன்ஸ் ஆதத்தை கொஞ்சம் ஒயிட் ரைஸும் வந்து வச்சாச்சுங்க அந்த ஒயிட் ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எப்போவுமே ரசம் வந்து நான் மோஸ்ட்டாக இந்த சட்டியில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேங்க ஏன்னா அதோடய டேஸ்ட் வந்து தனியாக நல்லாயிருக்கும் நான் ரசம் வைக்கிறதுக்கு கடுகு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வர மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து அரைச்சு உள்ள சேர்த்துங்க அது கூடவே அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் இது வந்து டக்குன்னு வைக்கிற மாதிரி அதனால ரசப்பொடி வந்து நான் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து மல்லிகையில தூவி அப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதாங்க இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு அவ்வளவுதான் லஞ்ச் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு வெளியில வந்து போயிருந்தோம் போயிட்டு வரும்போது பொள்ளாச்சியில வந்து பூமராங்க இருக்குங்க ஐஸ்கிரீம் ஷாப்பு அங்க போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சனாசாராக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெணிலா மட்டும் வாங்கி கொடுத்தங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஸ்கூப்லேயே வந்து ஹாஃப் ஆஃப் வைக்க சொல்லிட்டோம் எனக்கு வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பயமா இருக்குங்க நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுப்பீங்களா அப்படிங்கறது வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் தான் கொடுக்குற மாதிரிதான் எப்பவுமே நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதா அப்படிங்கறத வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இது வந்து ஈவினிங் டைம்ங்க ஈவினிங் டைம் கொஞ்சம் நேரம் வெளியில் சனாசாரம் விளையாடிட்டு இருக்கும்போது மேலே வந்து இப்படி ஒரு ராக்கெட் போச்சு இந்த பக்கம் கிராஸ் ஓவர் ராக்கெட் போச்சு அதை பாருங்க பார்க்கறக்கு அழகாக இருந்தது தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு சனாசாராக்கு வந்து கொஞ்சமாக சாதம் இருந்துச்சு அதனால சாதத்து கூட கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து பழம் வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஈவினிங் டைம் வந்து ஊட்டியாச்சு இதுக்கு இடையில வந்து போட்டோஸ் பார்த்துட்டு இருந்தோம் அந்த அதுவும் வந்து இதே தான் எடுத்தது அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து ஃபுல்லாகவே எங்களோட வெட்டிங் ஆல்பம் வந்து நான் ஷேர் பண்ணிருப்பேன் இது வந்து அதே டேல எடுத்த விளாக் தாங்க அதனால அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணல அதுக்கப்புறமா சனாசாரோட கிளாத்ஸ் எல்லாமே வந்து காஞ்சிருச்சு நல்லா வெயில் அதனால் நல்லாவே வந்து காஞ்சிருச்சுங்க சரி இங்கேருந்து போகும்போதே மடிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எப்பவும் போல் நின்று பொறுமையாக மடிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக வந்து செஞ்சிட்ருந்தேன் அன்னைக்கு ஈவினிங் வந்து என் தங்கச்சி அப்பா அம்மா தங்கச்சி பையன் எல்லாமே வந்து வர மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால அதுக்கு வந்து ரெடி ஆகணும் அப்படின்ட்டு அந்த இதெல்லாமே வந்து நீட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த அடினியம் வந்து பூக்காம இருந்துச்சுங்க இப்போ வந்து நல்ல பஞ்சா பூத்துருச்சு பார்க்குறக்கே வந்து அழகா இருக்கு சனாசாராவும் ரெடி ஆயிட்டு கீழே வந்து போயிட்டாங்க அதே மாதிரி நல்லா பூத்துட்டு இருந்த அடினியம் வந்து இப்போ என்னாச்சுன்னு தெரியலைங்க அது வந்து கொஞ்சம் பூ வந்து கம்மியாயிருச்சு பூ பூக்கிறது மேலெல்லாம் வந்து இந்த ஒயிட் ஒயிட்டாக அந்த பூச்சி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்துடுச்சு அது என்ன அப்படின்னு தெரியல ஏதாவது மஞ்சள் ஏதாவது போட்டு தண்ணி தெளித்து விடலாமா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன் அது ஏதாவது வந்து செய்யணும் சனாசாராவுக்கு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னாலே போதுங்க பயங்கர ஜாலியாகிடுவாங்க சொன்னோம் அப்படின்னா வந்து எப்போ வராங்க எப்போ வராங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க எல்லா குழந்தைகளும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா அதனாலயே என்னோ தெரியல எந்த யார் வந்தாலுமே வந்து இவங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க செடிகளை பற்றி சொல்லிட்டேன் இல்லைங்களா மேலே வந்து இந்த வெ வெள்ளை வெள்ளையாக ஒரு பூச்சி மாதிரி அப்படியே ஒட்டிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது அதனால உங்களுக்கு ஏதாவது அந்த பூச்சி போகிறதுக்கு ஏதாவது ஸ்ப்ரே அந்த மாதிரி எதாவது நம்ம வீட்லேயே ஏதாவது ரெடி பண்ணி அதுக்கு செய்யலாமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க கண்டிப்பாக இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ வந்து செடி வைக்கிறது வந்து நமக்கு மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும் அதை பார்க்கும்போதே அந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க இன்னொன்று வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணுறதுனா வந்து தண்ணி ஊற்றுறது தான் வேறு பெருசாக வந்து நம்ம எதுவும் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க தண்ணி வந்து ஊற்றி ஊற்றி விட்டாலே வந்து போதும் ஓரளவுக்கு வந்து செடிகள் நல்லாவே வந்து மெயின்டைன் ஆகி வளரும் அதுவுமே வந்து இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா இப்போ நாலு நாளெல்லாம் போகிறோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் தானே இருக்கும் அதுவுமே வந்து ஒரு குழந்த மாதிரி தாங்க வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிடுவாங்க இல்லை எல்லாருமே சேர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான் அந்த செடியெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய செடி வந்து வாடி இருக்கும் அதுவே வந்து பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க ரொம்பவே வந்து ஆசைப்பட்டு செடி வாங்கினது அந்த செடி வந்து ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அப்படியே காஞ்சு போச்சுங்க அந்த செடி ஆனால் அந்த பூவும் ஃபுல்லாகவே வந்து போ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி செடி ஃபுல்லாகவே வந்து மொட்டாக இருந்துச்சு போயிட்டு வந்தோன்னே செடி காஞ்சு போச்சு ஒரு இலை கூட பேலன்ஸ் இல்லாமல் எல்லாமே அவ்வளோ காஞ்சிருந்துச்சு இருந்துச்சு அதை பார்க்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கிற செடி அப்படின்ட்டு நான் அப்போ தான் நினச்சேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ நர்சரி போனாலே வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்து வாங்கிறது தங்கச்சி வீடு அப்பா அம்மா எல்லாருமே வந்து வந்துட்டாங்க தங்கச்சி வந்து அவளே வந்து இந்த லட்டு போட்டிருக்காங்க அதனால அதை வந்து கொஞ்சம் கொண்டுட்டு வந்தா சாப்பிட்டு பாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அதான் வந்து எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்றத எடுத்துட்டு இருந்தாங்க நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போவே எல்லாருக்கும் ஒன்றுனே கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டேங்க அப்புறம் அவங்க கொண்டுட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து அன்பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நான் நாட்டுக்கோழி முட்டை வந்து கொண்டு வந்தாங்க போன தடவை கொண்டுட்டு வந்த முட்டை வந்து இன்னுமே இருந்துச்சு அது வந்து இந்த தடவை எதுவுமே வந்து கெட்டு போகல அவ்வளோ நல்ல முட்டையாக இருந்ததுங்க இந்த தடவை வந்து நாட்டுக்கோழி முட்டை கொண்டுட்டு வந்திருக்காங்க சனாசாராக்கு ரெகுலராக வந்து நாட்டுக்கோழி முட்டை கொடுத்துருவோம் அப்புறம் ஒரு பலாப்பழம் வந்து கொண்டு வந்தாங்க பலாப்பழத்தை பார்த்தோன்னே வந்து எதாவது ரெசிபி என்ன செய்யலாம் அப்படிங்கறத வந்து மைண்டில் ஓடிச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பலாப்பழம் ஹல்வா வந்து செஞ்சுருப்பேன் அதை வந்து ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருந்தேன் செக் பண்ணி பாருங்கள் நிஜமாவே பலாப்பழ ஹல்வாவோட டேஸ்ட் எனக்கு இப்போ சொல்லும்போது கூட இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து முன்னாடி நாள் செஞ்சு செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த நாளுமே வந்து வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ நல்லா இருந்தது கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அதே மாதிரி மத்தரில் செஞ்சு பாருங்க நிஜமாக நல்லாயிருக்கும் இந்த பெரிய டெடி எப்பவுமே சேர்ல தூங்கிட்டே இருப்பாரு இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்தால் தான் சனாசாராக்க அந்த டெடியோட ஞாபகமே வரும் அதையெல்லாம் இழுத்து போட்டு அது மேலே எல்லா குழந்தைகளும் ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க சரி அன்னைக்காவது அந்த டெடிக்கு ஒரு வேலை வந்திருக்குதே அப்படின்ட்டு தான் நான் நினைப்பேன் கிட்ஸ் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெடி பார்த்தா ஆசைப்படுவாங்க ஆனால் வந்து அது வாங்குறது வந்து நிஜமாக வேஸ்ட்டுங்க ஏன்னா வந்து அதுக்கப்புறம் குழந்தைங்க அதில் விளையாடுறதே கிடையாது அந்த பார்க்கும்போது வர அந்த ஒரு இம்ப்ரெஷனுக்காக தான் வந்து அதை வாங்குறதே தவிர அதுல விளையாடுறதே கிடையாது குழந்தைங்க நான் வந்து இது கண்ணால் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அதனால நான் சொல்றேன் கொஞ்சம் பெரிய பொண்ணுங்களா இருந்தாங்கன்னா வேணால் கொஞ்சம் டெடி பிடிக்கும் அதனால அவங்க வேணால் கொஞ்சம் வச்சுக்கலாம் அவங்களுமே இப்போ அதுதான் சும்மா வீட்டில் வச்சுருக்கணுமேன்ட்டு தான் வச்சுருப்பாங்களே தவிர அது கொஞ்சம் வேஸ்ட்டு தான் அப்புறம் குழந்தைகள் எல்லாருமே வந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க தங்கச்சி போய் அவனுமே வந்து கொஞ்சம் பெருசாகிட்டான் அதனால் அவனுமே அந்த அக்கா அக்கா அப்படின்ட்டு நல்லா ஜாலியாக இருந்தாங்க நான் வந்து அவங்க வரும்போதே சொல்லிட்டேன் நைட்டு வந்து டின்னர்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் டின்னருக்கு வந்து வெளியில் போயிடலாம் ஏன்னா கொஞ்ச நேரம் வந்து குழந்தை கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வெளியில் ஹோட்டல் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் பிளான் பண்ணிவிட்டேன் அதனால் வந்து இங்கே கௌரி கிருஷ்ணாக்கு வந்து போயிருந்தோம் என்ஜிஎம் காலேஜ் பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா அதுக்கு தான் வந்து போயிருந்தோம் அங்கே வந்து எனக்கு நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அங்கே போயிட்டு தான் வந்து நைட் டின்னர் வந்து சாப்பிட்டோம் சொன்ன மாதிரியே கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா வந்து அந்தளவுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது ஏன்னா கிச்சனில் அதுக்கப்புறம் சர்வ் பண்ணணும் அந்த மாதிரி இதுலேயே வந்து போயிடும் இது வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டனால கொஞ்சம் வந்து டைம் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாருமே வந்து வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த விலாக் அவ்வளோதாங்க நான் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் வித் லவ் சங்கீதா